வணக்கம். சின்ன வெங்காயம் சாகுபடி குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். முதல்ல வெங்காயத்தை பற்றின ஒரு சின்ன வரலாறு, நானுமே படித்தது தான், அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். வெங்காயம் முதன் முதலில் மத்திய ஆசியாவில் தோன்றியதாக சொல்லப்படுகிறது. கிறிஸ்து பிறப்பதற்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்பே வெங்காயத்தை நம் முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். வெங்காயம் ஆசியாவில் இருந்து தான் உருவானதாக கருதப்பட்டாலும் கூட வெங்காயம் காட்டுப்பயிராக உலகில் மூலமுடுக்குகளிலெல்லாம் முளைத்துள்ளது. வெங்காயத்தை உணவாக மட்டுமல்லாமல் வழிபடும் பொருளாகவும் எகிப்தியர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். பிரமிடுகளை கட்டிய தொழிலாளர்களுக்கு உணவாக வெங்காயத்தை கொடுத்திருக்கிறார்கள். இறந்தவர்களின் உடல்களை பதப்படுத்தி மம்மியாக்குவதற்கு வெங்காயத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இதுதான் அந்த வரலாறு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன வெங்காயம் ஒரு வெப்பமண்டல பயிராகும். இதன் வளர்ச்சிக்கு 15 முதல் 30 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை இருக்க வேண்டியது அவசியம். தண்ணீர் தேங்காத வயலாக இருக்க வேண்டும். மண்ணின் கார அமிலத்தன்மை 6 முதல் 7% வரை இருக்க வேண்டும். மண் ஆழம் குறைவாக இருந்தாலே போதுமானது. செம்மண் நிலமாக இருந்தால் சாகுபடிக்கு உகந்தது. 2 முதல் 3 முறை உழவு செய்து கடைசி உழவின் போது தொழுவிட வேண்டும். 45 சென்டிமீட்டர் இடைவெளியில் பார் பாத்திகள் அமைக்க வேண்டும். 1 ஹெக்டேருக்கு 1500 கிலோ விதை வெங்காயம் தேவைப்படும். விதை வெங்காயத்தை 10 சென்டிமீட்டர் இடைவெளியில் பார் பாத்திகள் இருபுறங்களிலும் அமைக்க வேண்டும். வெங்காயம் நடவு செய்ய ஏற்ற மாதங்கள் ஏப்ரல், மே, அக்டோபர், நவம்பர் ஆகிய மாதங்களாகும். அடியுரமாக தழை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து இட வேண்டும். நடவுக்கு பின் 30 நாள் கழித்து களை எடுத்துவிட்டு தழை சத்தினை மேலூரமாக இட்டு மண் அணைக்க வேண்டும். விதை நடவுக்கு பின் தண்ணீர் பாய்ச்சுவது அவசியம். 3 நாட்கள் கழித்து உயிர் தண்ணீர் இட வேண்டும். பின்னர் 5 முதல் 10 நாட்கள் இடைவெளியில் நீர் பாய்ச்சுவது நல்லது. இதில் பூச்சி தாக்குதல் பார்க்க போனீங்கன்னா சாரூர்ஜி பூச்சிகள் பாதிப்பு பரவலாக இருக்கும். நோய்கள்னு பார்க்க போனீங்கன்னா இலைப்புள்ளி நோய் காணப்படும். கோழிக்கால் சீக்கு, கீழ்த்தண்டழுகள், இலைக்கருகள் நோய் பரவலாக காணப்படும். கோழிக்கால் சீக்கு, கீழ்த்தண்டழுகள் நோயை கட்டுப்படுத்த ட்ரைகோடர்மா விரடி 20 கிராம், 5 லிட்டர் கோமியம், 5 கிலோ சாணம் ஆகியவற்றை கலந்து நன்றாக வடிகட்டி ஒட்டும் திரவத்துடன் வெங்காய தாள்கள் நனையுமாறு காலை வேளையில் கைத்தெளிப்பான் மூலம் 15 நாள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். அறுவடைக்கு 15 நாட்களுக்கு முன்னர் 100 லிட்டர் தண்ணீருடன் 5 லிட்டர் புளித்த மோரை கலந்து தெளித்தால் காய் திரட்சியாகவும் நல்ல நிறத்துடன் இருப்பதோடு எடையும் அதிகரிக்கும். வெங்காயத்தின் இலைகள் 75% காய்ந்துவிட்டால் பயிர் முதிர்ச்சி அடைந்திருக்கும் என்பதை அறிந்து கொள்ளலாம். அறுவடைக்கு 7 நாட்களுக்கு முன்பு நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். பின்னர் கொத்து அல்லது மண் தோண்டி மூலம் தோண்டி வேர் இலைகளை பறித்து சுத்தம் செய்ய வேண்டும். அதன் பின் நிழலில் காய வைத்து பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.